தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவெடுக்கிற பொறுப்பு இப்போ உங்க கையில இருக்குது. இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு முன்னோட்டம் போட்டு பார்த்துக்கிடுவோம். மோடி வந்தார், போன தடவை பல தேர்தல் அறிக்கைகள்லாம் கொடுத்துட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தார். சொன்னதில் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எக்கச்சக்கமான கேள்விக்குறி. இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகையை விட இங்கே இருக்கிற இந்த கேள்விக்குறிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்குது. சரியா, இப்போது அவர் சொன்னதை சொல்லாததை அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு பார்ப்போம். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 8 மணிக்கு டிவியில் வந்தார், இந்தியா முழுக்க பிரகாசம், மக்கள் கண்ணெல்லாம் விரிஞ்சது, பல பேர் மனசெல்லாம் இருண்டது, திடீர்னு ரூபா நோட்டெல்லாம் செல்லாதே ஆ அப்படின்ட்டார். இப்போ நல்லா கவனிங்க, அவர் முதல்ல அறிவிச்சது அறிவிக்கும் போது 3 மாதங்கள் உங்களுக்கு தவணை பழைய நோட்டுகளை மாத்துறதுக்கு அப்படின்னார். அடுத்த நாள் ஒரு செய்தி வருது, அடுத்த நாள் ஒரு செய்தி வருது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு 2000 ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு பேங்க்ல வந்துட்டு ஒரு புது நிபந்தனை. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இந்த நிபந்தனைகள்? அப்போ மோடி சொன்னதை ரிசர்வ் பேங்க் ஏத்துக்கலையா, இல்ல ரிசர்வ் பேங்க் சொல்லாததை லோக்கல்ல இருக்கிற பேங்க் பிரான்ச்சுகள் வந்து செய்ததா? இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. இதை பத்தி கேட்கறதுக்கு மோடியாலையும் முடியல, ரிசர்வ் பேங்காலையும் முடியல, அல்லது எல்லாருமா சேர்ந்து இதை செய்திருக்காங்க. ஆக மொத்தம் மோடி வந்து தவறான ஒரு நடவடிக்கை எடுத்தார். எடுத்ததும் இல்லாம அந்த பணங்களை ஏடிஎம்க்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அதுக்கு உள்ள அந்த கரன்சி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணலை, அந்த பாக்ஸ் ரெடி ஆகி வர்றதுக்கு லேட்டு, மக்களுக்கு பேங்க்ல லைன்ல நின்று பணம் வாங்குறது ஒரு பெரிய அவஸ்தை, இப்படி பல பிரச்சனைகள் அந்த பண மாற்றுதல்ல ஏற்பட்டது. அடுத்தது ஜிஎஸ்டி வரும்போது முதல்ல ஜிஎஸ்டின்னு ஒன்று அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரே ஒரு குறிப்பான ஒரே ஒரு விஷயம், அவங்க எப்படி அதை தரம் பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. முட்டை ஓடோட இருந்தாக்கா அதுக்கு டாக்ஸ் இல்லையா, ஓட விட்டு வெளியே வந்த முட்டைக்கு டாக்ஸாம். இது அவங்க போட்டுக்கிற லிஸ்ட்ல உள்ளது, இது நானா சொல்லலை, நீங்க அந்த ஃபுல்லா எடுத்து பாருங்க. எனக்கு அதை படிச்சதும் இதுக்கு மேல ஜிஎஸ்டியை படித்தோம்னா நம்ம சட்டையை நம்மளே கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மேலே ஜிஎஸ்டி பற்றி விளக்கமாக படிக்கல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னாக்கா, ஜிஎஸ்டியை கேட்டகரைஸ் பண்ணும்போது எந்தெந்த ப்ராடக்ட்டு எந்தெந்த கேட்டகரிக்கில் கீழே வருது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஸ்டேஷனரியில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் என்ன என்னங்கிறத ஜிஎஸ்டி அனலைஸ் பண்ணவங்களுக்கு சுத்தமாக தெரியலன்னு நான் இப்போ அடிச்சு இப்போ சொல்லுவேன். என்னால் ஆதாரத்தோடு அதை சொல்ல முடியும். ஏன்னா இதை நான் சேல் டாக்ஸ் ஆஃபீஸ்லேயே உட்காந்து இந்த ஸ்டேஷனரி பற்றினா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போயிருந்தபோது அங்கே நடந்த கூத்து பார்த்தேன். அவங்களுக்கு இந்த கேட்டகரியில் அதில் எதுவுமே வரலை, அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்கிறது ஜிஎஸ்டி பண்ணினவங்களுக்கும் தெரியல. அது ஒரு பக்கம் ப்ராடக்டை பிரிக்க தெரியாமல் ஒருவேளை ஒரு கூத்து அடிச்சிட்டாங்க ஜிஎஸ்டியில். ரெண்டாவது, இவங்க ஜிஎஸ்டி போட்டதும் முதல்ல ஒரு வகையான வரி விதிப்புகளை வச்சாங்க, ஒரு ஸ்லாட்டு, அடுத்து அதை மாற்றி இன்னொரு ஸ்லாட்டு, அடுத்து அதை மாற்றி இன்னொன்று, இப்படி மாற்றி 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 ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு இல்லாமல் இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஆட்சி முடியும் போது அடுத்த தேர்தல் அறிக்கையில் ஜிஎஸ்டியில் இன்னென்ன ப்ராடக்ட்டுக்கு இன்னென்ன மாதிரி டேக்ஸை நாங்கள் மாற்றி அமைப்போம்னு இப்போ திருப்பி சொல்கிறது. ஸோ பணம் கரன்சி மாற்றல இவங்களால் ஒரு ஸ்திரமான முடிவெடுக்க முடியல, ஜிஎஸ்டியில் இவங்களால் ஸ்திரமான முடிவெடுக்க முடியல. அடுத்து ரிசர்வ் பேங்க்குள்ளே தலையவிட்டாச்சு, அடுத்து சிபிஐக்குள்ளே தலையவிட்டாச்சு. சிபிஐக்குள்ளே தலையை விட்டதும் அங்கே நடந்த காமெடி இந்தியாவே சிரிக்கும்படியான ஒரு கூத்து நடந்தது. அடிப்படையே தெரியாத ஒரு ஆள் நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம், ஒரு சாதாரண டிஎஸ்பி போயிட்டு சிபிஐயோட ஹை அஃபிஷியலை அரெஸ்ட் பண்ண போகிறது. இது செம காமெடியாக நடந்தது. இதையெல்லாம் அவங்க அப்படியே சமாளித்து கோர்ட்டை இறுக்கி இறுக்கி மாட்டி அடிக்கடி வெளிநாடு வந்தாங்க. இதுக்கு முன்னால் இன்னொரு சம்பவம் நடந்தது, பசுமாடை விற்கக்கூடாது. ஐயா இதுக்கு என்ன லாஜிக்னு அவங்களுக்கே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சரியாக நடந்தது, உத்தரப்பிரதேசிலையும் ராஜஸ்தான்லேயும் எக்கச்சக்கமான ஆட்களை கொன்னாங்க, மாடை காப்பாற்றினாங்க. மாடு நோயில் செத்து போச்சு, அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியல, ஆனால் மனுஷனை சாவடிச்சிட்டாங்க, வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன். அதுலேயும் பல பிரச்சனைகள், பிறகு அந்த சட்டத்தை வாபஸ். இவர் யார், நம்ம பிரதமர், சிறந்த மனிதர். அவர் என்ன பண்ணார், அவருடைய மனைவியை அரசியலுக்கு வந்த கையோடையே கழட்டி விட்டார். ஆனால் இஸ்லாமிய பெண்கள் மேலே மிகப்பெரிய கருணையோட முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தார்.
சட்டசபை பாராளுமன்றத்தில் ஃபெயில். திருப்பி ஒன்று கொண்டு வந்தார், மறுபடியும் ஃபெயில். அவசர சட்டம் போட்டு கொண்டு வந்தார், அவசர சட்டம் 6 மாதத்துக்கு அப்புறம் காலாவதி, திருப்பி ஒரு. ஸோ இந்த சட்டத்திலையும் ஒரு ஸ்திரமான முடிவை சரியாக அவங்க எடுக்கலை. விடுங்க, இப்போ தேசிய பாதுகாப்பை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, புல்வாமாவில் என்ன நடந்தது? ஒரு பெரிய அளவில் நம்ம இராணுவ வீரர்களை ஒட்டு மொத்தமாக குண்டோட ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அது தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது, என்ன நடந்தது, அந்த ஆய்வுக்கு நம்ம போக வேணாம். கல்கட்டாவிலேருந்து ஒரு குரல் வந்தது, இது எப்படி ஒரே நேரத்தில் இத்தனை பேரை கூட்டிட்டு போனாங்கன்னு. அந்த ஆய்வுக்குள்ளேயே நம்ம போக வேணாம், அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இராணுவ வீரர்கள் வரைக்கும் தீவிரவாதிகள் சுலபமாக தாக்க முடியும், அதுவும் ஒரே நேரத்தில் இத்தனை பேரை தாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதுக்கு இவங்க பல காரணங்கள் சொல்லி அப்புறம் ஒரு தீவிரவாத அமைப்பையே ஃபுல்லாக அழிச்சிட்டோம், 340 பேரை கொண்டுட்டோம்னாங்க, ஒரு டெட் பாடி கூட காட்டல. இது உலகத்துக்கே தெரியாத விஷயம், இவங்க மட்டும் சொன்னாங்க. உலகம் இன்ன வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது, அது எங்கே இருக்குது, என்ன சமாச்சாரம், இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த தடவை எலெக்ஷன் வரும்போது முதல்ல இவங்களா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் இது அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம், அதை செய்வோன்னு காத்து கிடந்தாங்க. கடைசியில் 6000 ரூபா கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க விவசாயிக்கு, வருஷத்துக்கு 6000 ரூபா. இது வந்து விவசாயிய நேராணி போய் கோயில் வாசலில் லைனில் உட்காருறான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லைனாக்கா நீங்கள் போய் பக்கோடா செஞ்சு வியாபாரம் பண்ணுங்கன்னாரு. இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானி, பொருளாதார விஞ்ஞானி, தத்துவ விஞ்ஞானி பக்கோடா செஞ்சு வியாபாரம் பண்ண சொன்னவர் ஏன் இவங்க விவசாயிகளை போய் கோயில் வாசலில் உட்கார சொல்ல மாட்டார், அப்படி சொல்லியிருந்தாருனா கூட அவங்களுக்கு வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு 6000 ரூபாய்க்கு மேலே கிடச்சிருக்குமே. 6000 ரூபா கொடுக்குறாங்க இப்போ கடைசியில், இவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் ஒரு இன்னும் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க தேர்தல் அறிக்கைன்னு. இப்போ இவர் சொல்கிறாரு தேசிய நதிகளை நாங்கள் இணைச்சிருவோம். போன 5 வருஷமாக எந்தெந்த காவாயை நீங்கள் இணைச்சிட்டு உட்காந்துருந்தீங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கல. அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கங்கை நதியவாவது சுத்தம் பண்ணீங்களா, இன்ன வரைக்கும் அதில் எத்தனை பணம் மிதந்துக்கிட்டு போகுது, அதையே நீங்கள் சரி பண்ணல. தேசிய நதியை, தேசிய நதியை இணைக்கிறதுங்கிறது நடக்காத விஷயம்னு தெரிஞ்சு தான் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே என் பாக்கெட்லேருந்து 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் இன்னைக்கு இருந்து அவர் ஆயுள் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எத்தனை ஆட்சிகள் நடந்தாலும் இது நடக்கவே போகிறது கிடையாது. தேசிய நதியை இணைக்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் மத்தியில் உண்டா இல்லையா. இப்போ இதை வந்து மறுபடியும் சொல்லி மறுபடியும் இந்திய மக்கள் மொத்த பேரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. படித்தவன்லாம் இன்னைக்கு ஆன்லைன் டெலிவரி பாய்ஸ் ஆகிட்டான். முன்னெல்லாம் டெலிவரி பாய்ஸ்னாக்கா அது ஒரு படிக்காதவன், 10வதுக்கு கீழே படித்தவன், இவனுங்க தான் போவாங்க, நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்காதுன்னு. இன்னைக்கு பட்டதாரிகளும் இன்ஜினியர்களும் பின்னால் பையை கட்டிக்கிட்டு போகிறானுங்க. ஸ்கூலுக்கு கட்டின பையே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கான் வாழ்க்கையில். இதை அவுத்து வைக்காமல் பக்கோடா செஞ்சு வியாபாரம் பண்ண சொல்லி நம்மளுக்கு யோசனை சொல்லி கொடுக்குறாரு. ஓட்டு நம்ம யாருக்கு போடுறோம், அவங்க நமக்காக என்ன செய்வாங்க அப்படிங்கிறத அவங்கவுங்க வாயாலேயே சொல்கிறாங்க. இதைத்தான் நான் சொன்னேன், மோடிக்கு பெரிய மனசு, உள்ளத்தில் உள்ளதை எடுத்து உதட்டில் வைக்கிறவர், எதையும் மறைச்சி பேச மாட்டார்.